மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.3 நான்காவது கணக்குரிய விடை என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சுருக்குக, பி மைனஸ் 2, பி பிளஸ் 1, பி மைனஸ் 4. இதுக்கு எந்த முற்றொருமை பயன்படுத்த போறோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூ பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இந்த டேம் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பயன்படுத்த போறோம். அப்ப எல்லாத்துலயும் ஒன்னு போல இருக்கக்கூடிய டேம் தான் என்னது அப்படின்னா எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஒன்று போல இருக்கு. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் தான் ஏ. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு மைனஸ் 2. ரெண்டாவது உள்ள டேர்ம் தான் பி. அப்போ பி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1. மூணாவது டேர்ம்ல இருக்கிறதா சி. சி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் 4 இருக்கு. ஜஸ்ட் இந்த வேல்யூ அதுல நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை மட்டும்தான் பண்ண போறோம், வேற எதுவுமே நம்ம செய்யல. ரொம்ப ஈஸியானதா சரிங்களா. எக்ஸ் ஸ்கியூபா, அப்போ எக்ஸுக்கு தான் என்ன இருக்கு பி இருக்கு. அப்போ என்ன போட போறோம், பி ஸ்கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏபிசி மூணையும் கூட்டணும். அப்போ ஏ அப்படிங்கிற நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் 2 பிளஸ் பி தானே, பிக்கு தான் என்ன போட போறோம் 1 பிளஸ் சி தானே, சிக்கு தான் என்ன போட போறோம் மைனஸ் 4 சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு பி இருக்கு, ஸோ பி ஸ்கொயர். அடுத்ததாக ஃபார்முலா இருக்கக்கூடிய பிளஸ் ஏ இன்ட்டு பி. அப்போ ஏங்கிறது என்னது மைனஸ் 2 இன்ட்டு பிங்கிறது என்னதுன்னா 1 பிளஸ் பி இன்ட்டு சி. பிங்கிறது என்னது 1, சிங்கிறது என்னது மைனஸ் 4 பிளஸ் சி இன்ட்டு ஏ. சிங்கிறது என்னது மைனஸ் 4, ஏங்கிறது என்னது மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ். எக்ஸுங்கிற என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பின்னு வச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்ததா பிளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏங்கிறது என்னதுப்பா மைனஸ் 2, பிங்கிறது என்னது 1, சிங்கிறது என்னது மைனஸ் 4 ஓகேவா. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பி ஸ்கியூப் பிளஸ். இப்போ கூட்டல் இருக்கும்போது எது மெஜாரிட்டி கூட்டிட்டு இருக்கு பாருங்க, இங்கே மைனஸ் 2 இங்கே மைனஸ் 4. மைனஸ் 2 மைனஸ் 4 கூட்டினீங்கன்னா என்ன வரும் நமக்கு மைனஸ் 6 பிளஸ் இந்த 1 இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே என்ன ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் இந்த ரெண்டையும் பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 1னா 2. அடுத்ததாக பாருங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1னா 4 சரிங்களா. இங்கே பாருங்க இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 2 8. இந்த வெளியே இருக்கக்கூடிய பியை அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 1 பெருக்குனீங்கன்னா 2. இந்த மைனஸ் 4 இங்கே நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க பி ஸ்கியூப் பிளஸ் இந்த மைனஸ் 6 பிளஸ் 1 கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் மைனஸ் 5. மைனஸ் 5 பி ஸ்கொயர். அடுத்ததா பிளஸ் மைனஸ் 2 மைனஸ் 4 கூட்டினீங்கன்னா என்ன வரும் நமக்கு மைனஸ் 6 பிளஸ் 8. இந்த பியை அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 8 சரிங்களா. அடுத்த நிமிஷம் பாருங்க பி ஸ்கியூப் மைனஸ் 5 பி ஸ்கொயர். மைனஸ் 6 8 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா பிளஸ் 2 பி பிளஸ் 8. ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.